ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நிஜமாவே வி ஆர் வெரி வெரி டயர்ட். குஞ்சுமணியும் இங்கேதான் இருக்கா, புட்டுக்குட்டியும் இங்கேதான் இருக்கா. குஞ்சுமணி அவங்க தம்பி பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். ஆக்சுவலி அப்துல்லா அவங்க அப்பா தாத்தாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. ஸோ குஞ்சுமணி வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்ததுலேருந்து இவன் அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை ரொம்ப சத்தாயிக்கிறாங்க. என்னன்னே தெரியல, இவன் தூங்க மாட்டேங்கிறான், அவன் தூங்க மாட்டேங்கிறான், அவன் கத்துறான், இவன் கத்துறான். ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கு நேற்று ரைட்டு அப்பப்பாவே இருந்துச்சு. ஸோ புட்டுக்குட்டிக்கு வந்துட்டு அவங்க அண்ணாவை பார்த்தா குஷி, குஞ்சுமணிக்கு வந்து அவங்க தம்பியை பார்த்தா குஷி, வா 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 வான்ட்டு. ப்ளஸ் நேற்று இவங்க வந்து எங்களுக்கு காளான் கிரேவிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் தாங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை என்னென்ன பாடுபடுத்திருக்காங்க. இங்கே தான் உட்காந்துருக்கு, உட்காந்து என் கையை நோண்டிட்டு இருக்கான். வாடா இங்க, குஞ்சுமணி சவுண்ட் இது. புட்டுக்குட்டி அந்த தொட்டல்ல தூங்குறாரு. அவரு அடங்க மாட்டான், அடங்க மாட்டான். இப்ப அவன் அங்க தூங்கிட்டான், அவன் இப்ப அவன் எந்திரிச்சானா இவன் வந்து இந்த மடி மேல வந்து உட்காந்துக்கிறான். சரிங்க, இப்ப நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்களா, அப்ப மறக்காம வாங்க, மறக்காம என்ன பண்ணணும் பாட்டி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல பஞ்சனா அமுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. என்ன பிடிக்கீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வீடியோ கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மஷ்ரூம் கிரேவி. நாங்க இன்னைக்குள்ள சாப்பிட்டுருவோமா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளவுதான் கட் பண்ணணும். சரிங்க, கட் பண்ணி சீக்கிரம் சமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் திவ்யமாக சாப்பிட்ருவோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சமைக்கிறதுக்கு எதுக்கு ஹேர் ஸ்டைல், அழகுக்கே எதுக்கு அழகு. நான் எலிசபெத் மகாரா நீ சொல்றேன் ராஜா. நீங்க பச்சை குத்திட்டு வந்திருக்கீங்களா பாட்டி? அது பேர் பச்சை இல்ல பாட்டி, ஸ்டைல டாட்டூ. டாட்டூ சொல்லுங்க. டாட்டூ பாருங்கப்பா, பாருங்க உங்க கழுத்துல அது பச்சை, இப்ப டாட்டூ. இது பேர் என்ன? ஃபோர் ஆர்ம் பேண்டா. ஃபோர் ஆர்ம் பேண்ட் டாட்டூ. என்ன வலி வலிச்சிருக்கோம், அழுதீங்களா? இன்னைக்கு வீடியோ வரும், ரெண்டு மணிக்கு பாருங்க. இவங்க அழுதாங்களா சிரிச்சாங்களா? ஆனா ராகுல் வந்து சொன்னா நீங்க குதிக்கிறீங்களா, ஓடுறீங்களா, ஆடுறீங்களா? சரி பாக்குறேன், ரெண்டு மணிக்கு வீடியோல நான் பாக்குறேன் நீங்க என்ன ஆட்டம் போட்டிருக்கீங்கன்னு. நீங்க புட்டி புட்டி வேற கூப்பிடுறான், நான் பாத்துக்கிறேன் பாட்டி. பாட்டி பேரனோட ஒரே கொஞ்சல்ஸ். ஆக மொத்தம் இன்னைக்கு காளான் குஜ்ஜி செஞ்ச மாதிரி நாங்க சாப்பிட்ட மாதிரி தான். வண்ணக்கிளியில கொசு செஞ்ச மாயாது ஏங்க, எண்ணெய் எல்லாம் ஊத்தி செய்ய கூடாதா? பட்டர் தான் போடணும். வீடியோ எடுத்த மாதிரிதான் இன்னைக்கு காலால் செஞ்ச மாதிரிதான். வெங்காயம் போடக்கூடாதாங்க.
ஸ்டவ்வு கொஞ்சம் ஹையில் வைங்க. அந்த ஸ்டவ்ல வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஸ்லோவாயிடும். அவங்க காலம் கொஞ்சம் செய்யறேன்னு எடுத்தாங்க, அந்த கேஸுக்கே பொறுக்கல, கேஸ் தீந்துருச்சு. என் பாட்டிங்க அங்க பாத்தீங்களா, வீரப்ப சிரிப்பு. இப்ப போய் கேஸ் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் செய்யணும். ஆமா டயர்டு. இதுதான் கேஸ். இருங்க சவ் கொஞ்சம் சூடு ஏறட்டும். அதுக்குள்ள நடுவுல பசி வந்தாச்சு. பாட்டி நல்ல மேல் தண்ணி சாப்பிட பழகிட்டாங்க உங்க கூட சேர்ந்து. முன்னாடி தக்காளி போட்டுதான் முதல்ல வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்ப போடுவீங்க? போட்டோம்னா டேஸ்ட் வராது. பாட்டி இப்போ லைட்டா கேர்டு இருக்கு பாத்தியா, கேர்டு இல்லாம போடுவாங்க. ஆமா இது வெண்ணையா இருக்கு கேர்டு. சிக்கா நான் தான் ஊத்தின பொற. இது பேர் ஒரை பொற இல்ல, நாய் சாப்பிடுறது பேர் தான் பொற. அவ்வளோ உப்பு போடல. இருப்பா இருப்பா வரும்பா. ஒன்றுண்ணா நம்ம கேர்டு ஏன் போடுறோம்னா அப்போதான் அந்த இந்த சுத்தி அந்த வெங்காயம் அப்புறம் அந்த மஷ்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் இன்னமும் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி புளிப்போட சுவையோட இருக்கும். நான்லாம் ஹோட்டலில் எத்தனை தான் ரிவ்யூ பண்ணும்போது அவன் செய்கிறது பார்த்துருக்கேன்ல. செஃப் கூடலாம் பேசுவோம்ல. ஆமாம்மா இதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸில் செய்வாங்க. இந்த மாதிரி தான் சாப்பிட்டு பார்ப்போம். நீங்களே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணிடணும். அதெல்லாம் போட நான் செய்யறது நல்லா இருக்கும்னு உடனே தெரியும். ஓ ஓ இவர் ஸ்மெல் எப்படி வருது? ஆ நல்லா வருது. நல்லா வருதா? ம் பரவாயில்லையே. எனக்கே அதிசயமா இருக்கு. அதானே சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல, எதிர்பார்த்ததை விட நல்ல ஸ்மெல் வருது. அங்க ஸ்மெல் வந்ததோட எங்க செஞ்சு பார்த்திருக்கீங்க? இந்த ஹோட்டல்ல இதெல்லாம் செய்வாங்க பாம். ரெண்டு மூணு ஹோட்டல்ல இந்த என்ன பண்ணி போ அந்த ஸ்பைசி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். பாட்டி கொஞ்சம் பாருங்க. மலைச்சாரல் போல தூவுறீங்க. உப்பு பாயிட போகுது. அது அங்க வச்சிருக்கேன் பாருங்க. மஷ்ரூம் போட்டா மஷ்ரூம்க்கும் மசாலா இருக்கு. பட் அது போட்டா நான் வீட்லயே செஞ்சு வச்சிருக்கேன் மசாலா. அது வேணாம், நீ அதே போடுறது தான். எல்லா குப்பி குழம்பு, வத்த குழம்பு, இந்த குழம்பு, எல்லா குழம்புக்கும் ஒரே போடுறது. இப்ப அடுத்து வந்து மட்டன் மசாலா சரியா? போதுமா? காரம் என்ன சொன்ன? ஷூட் தானே பண்ண சொன்னேன். இப்ப பாரு காரம் தானே கரெக்டா இருக்கும். அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணு. இப்ப லைட்டா இப்படி பண்ணி விடுறேன். காரமே போட தேவையில்லையா? காரத்துக்கு தான்ப்பா ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன், மிளகா பொடி. அதெல்லாம் கிடையாது. ஓ எனக்கு தெரிஞ்சிச்சு, பெப்பர். அந்த காரமெல்லாம் எங்களுக்கு பத்துமா? ஏன் பாட்டி? ஆமா செஞ்சு கொடுத்தா இதெல்லாம் அப்படி சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே ஒண்ணு வைக்கிறது கிடையாது. டேஸ்ட் பாக்குறேன் டேஸ்ட் பாக்குறேன் எல்லாத்தையும் காலி பண்றது. நம்ம சாப்பிட மாட்டோம். ஆமா ஆமா சாப்பிட மாட்டோம். சரி அதுக்குள்ளே எப்படி இது கொலகொலன்னாச்சு?
இன்னும் கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணேன். ஓ ஓகேயா. பெருந்திரம் பண்ணணும். மஷ்ரூம் இருக்குல்ல, நம்ம சுடு தண்ணியில இந்த மஷ்ரூம் வந்து இது பண்ணி எடுத்துருக்கோம். ஆமா நான் எடுத்துக்கேன். நீ எடுத்து நான் ஒன்று பண்ண சொன்னேன். ஓகேயா பாரு, அவ்வளோதான். பரட்டிடணும். இது செமி கிரேவி மாதிரி வராதா? வரும் வரும், வெயிட் பண்ணு. இதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்கு. ஓகேயா, முதல்ல பரட்டிடணும் லைட்டாக. பரட்டிட்டு உங்களுக்கு சப்பாத்திக்கு தானே, அதுக்கு ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன். ரொம்பவும் பண்ணக்கூடாது, வேகணும்ல, மூடி வைங்க. அதுலேயும் தண்ணி கொஞ்சம் இறங்கும் சரியா? ஓகே. இது கரெக்டாக ஓகேயா? ஒரு கிளாஸ் தண்ணியா? ஒரு கிளாஸ் தான் ஊற்றக்கூடாது. ஓகேயா, இவ்வளோதான். முக்கால் வாசி போடல, ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுக்கணும். இந்த தண்ணி வந்து ஃப்ளேவர் வந்து இறங்குறதுக்கு கர்ட்ல முன்னாடி போட்ட உடனே நம்ம கடிக்க வேண்டியதெல்லாம் சாஃப்டா நல்லா ஆயிடும். இப்போ நம்ம லைட்டாக போட்டால் போதும். மூடி வச்சு கொதிக்க வைக்கணுமா? வெயிட் பண்ணு. கொத்தமல்லி தான் கட் பண்ணியா இல்லையா? கடைசியாக தானே கொத்தமல்லி போடுவாங்க. கட் பண்ணி வச்சுரு எனக்கு. அதில் நான் வைக்கிறேன், நீங்கள் முதல்ல செஞ்சு முடிங்க. வந்து மூடிடணும். இப்போ லைட்டாக வந்து ஆயில் ஊற்றணும். ஆமாம், இப்போ தான் நீங்கள் எண்ணெயே ஊற்றுறீங்கல்ல. பட்டரில் முதல்ல குக் பண்ணணும். ஓகேயா, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக ஆயில் போடணும், இல்லைனா மொத்தமும் வந்து கொலாப்ஸ் ஆயிடுமா? ஒரு மாதிரி வந்து அந்த வெறும் அந்த ஆயில் டேஸ்ட்டு தான் இருக்கும். கடைசியாக அது போடும்போது அந்த டெக்ஸ்சர் கிடைக்கிறது தான் இந்த ஆயிலே. ஓகே ஓகே ஓகேயா, செஃப் சொல்லிட்டார். லைட்டாக கலக்கி விட்ருணும். சாரி, காரத்துக்கு வெயிட் பண்ணுப்பா. முதல்ல ஒரு கொதிப்பா, அடுத்த கொதி தான் பார்ப்போம். அம்மா கால் மேலே இனிமேல் போட்டுறாதீங்க, பெப்பர் விற்கிற விலைக்கு. போதும் போதும், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதுங்க, வராது, வெயிட் பண்ணு, வராது, கரெக்டாக இருக்கும். தயிர் போடும் போது பெப்பர் வந்து அடிச்சிடும் அதோட இது. ஸ்மெல் வருதே. என்ன பண்றீங்க? புதினா. ஆ ஓகே, வாசம் நல்லா வருது. நம்ம செஞ்சா நல்லா தான் வரும். ரெடியா? காலையில டிபன் இது. எத்தனை மணிக்கு சாப்பிடுறோம்? இந்த விஷப்பரிச்ச கஷ்டப்பட்டு கொட்டிட்டு எல்லாத்தையும் கீழ கொட்டாதீங்க. லாஸ்டா அது என்னோட ஸ்டைல்ல நான் ஓ அது இன்னைக்கு வயித்துக்குள்ள போன மாதிரி தான். இதுதான் என்னோட ஸ்டைல். வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலே வந்து சமாளிக்கிறது கஷ்டம்பாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் 2 பேர் வந்திருக்காங்க. இவன் ஒரு சைடு ஓடுறான், அவன் ஒரு சைடு அழுகிறான். இவன் அழுகிறான், அவன் சிரிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. யாருன்னு பார்க்குறீங்களா? குஞ்சுமணி அண்ட் புட்டுக்குட்டி போத் ஆர் டுகெதர். குஞ்சுமணி வந்தாச்சு, குஞ்சுமணி வந்தாச்சு அவன் தம்பியை பார்க்கறதுக்கு. வா வா வா, அவன் தம்பி இல்லை, அவன் பேர் வா வா. தம் குஞ்சுமணி, குஞ்சு புட்டுக்குட்டிக்கு பாட்டுக்கிட்டு இருக்கான். ஏய் குஞ்சு, வாவா இல்லி, வாவா. தொட்டில பாக்குற, தொட்டில பாக்குற. அதாவது எந்திரிக்கிற, எந்திரிக்கிற. எங்க எங்க வாவா, எங்க வாவா, எங்க வாவா, எங்க அங்க இருந்து வாவா. வாவா பாட்டி மடியில பாரு பாப்போ, பாட்டி மடியில பாரு. வாவா வாவா குஞ்சுமணி, வா வா பாரு. அவ அது வா வா, தம்பி இல்ல, வா 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 இல்ல குஞ்சு. இன்னைக்கு இவனு எங்க வீட்டுலதான் இருக்கான். பாட்டு இங்க ஒருத்தர் அழுகுறான், அங்க ஒருத்தர் அழுகுறான். இங்க ஒருத்தர் சின்னுங்கிறான், அங்க ஒருத்தர் சின்னுங்கிறான். அதான் பாட்டி நானும் பிரிச்சுக்கிட்டோம். பாட்டி அழுகிற குழந்தை நீ பாத்துக்க, இன்னொரு குழந்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. பாப்போ, ஹாய், டாட்டா அண்ணே, டாட்டா அண்ணே, டாட்டா அண்ணே.
குஞ்சுமணி என்ன பண்றானா, அவன் தம்பி பாப்பாக்கு அவன் விளையாட்டு காட்டுறான். இல்ல குட்டு வா 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 வான்னு அப்பத்துல இருந்து அவன் பின்னாடி அணிஞ்சிட்டு இருக்க. இன்னும் உனக்கு தெரியல தம்பி பாப்பா அப்படின்ட்டு. வா 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 வான்ட்டு வா 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 கிளிக்கி வச்சு விளையாட்டு காட்டுறான் அவன். குஞ்சுமணி என் புட்டுக்குட்டியை எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு புட்டுக்குட்டி என் பாட்டிக்கிட்ட இருக்கான். இப்ப இவன் என் மடிமலை ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். டே குஞ்சுமணி, கிருத்விக் இனி மாதிரி இவன் பேர் கிருத்விக்னு சொல்லுமா? கிருத்விக் அவங்க புட்டுக்குட்டி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் என் மடிமலை ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. குஞ்சுமணிக்கு ஒரு தம்பி பாப்பாவும் தங்கச்சி பாப்பாவும் வேணும் போல. குழந்தைங்க என்ன அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொம்மை இல்லாம அவன் தூங்க மாட்டான். என் தங்கச்சி சொல்லிட்டு போயிருக்கான், டி அவன் தூங்குறப்ப இந்த பொம்மை அவன் பக்கத்துல வச்சா அதை கட்டி பிடிச்சிட்டு அவன் தூங்கிடுவான். இதோ வா 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 போறான் பாட்டிக்கிட்ட போறான். ஆ பா, ஐயோ நல்ல குழந்தைப்பா, தூங்க சொல்ல தூங்கிட்டான் பாட்டி. பக்கத்துல வச்சிரு பொம்மைய, அத்தா புட்டுவை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். இன்னைக்கு இவனும் அவனும் சேர்ந்து நம்மளை என்ன பாடுபடுத்திட்டாங்க பாட்டி. இன்னைக்கு இவன் கத்துறான்னு சொல்லிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சான். அவன் தூங்குறப்ப மணி எவ்வளவு பாட்டி? 9:30 தானே. இவன் கத்துறான், அவன் கத்துறான், அவன் கத்துறான், இவன் கத்துறான், ரெண்டு பேரும் மாறி மாறி சப்பா. ஒரு வழியா அவனை தூங்கிச்சிட்டான் புட்டுக்குட்டிய. இவனை தூங்க வைக்கிறதுக்கு ரைம்ஸ் எல்லாம் போடணுமா? என் தங்கச்சி அவனை பக்கத்துல படுக்க வச்சு அவன் பக்கத்துல இந்த பொம்மையை படுக்க வச்சு ரைம்ஸ் போட்டா 1.5 மணி நேரம் ரைம்ஸ் பார்த்துட்டே தூங்கிடுவானா? இப்ப பால் கொடுக்கறதுக்காக நாங்க வெயிட்டிங். பால்காரர் இப்பதான் வந்திருக்காரு. புடிச்சு பாலை கொடுத்து தூங்க வைக்கணும். இவனை 11:00 ஆயிடுச்சு. பாட்டி வாஷிங் மிஷின் திறக்க விடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து மண்டைய டங்குன்னு இதுலயே அடிச்சுக்கிட்டான் தரையிலேயே. ஆக்டிங் பரவ, ரொம்ப ஆக்டிங் பண்றான் இவன். 2 டைம் அவங்க வந்து தூக்கிட்டு அழுதான், அப்புறம் இப்ப அமைதியாயிட்டான். டே ஆக்டிங் மண்ணா. வரமாட்டாங்க உங்ககிட்ட. அவன் யார் பையன்? கொஞ்சம் இருட்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா புட்டு தூங்குறான், அவன் இருட்டா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணாதான் தூங்குவான். இந்த குஞ்சுமணியும் அப்படிதான். ஆமா, காது குத்துவாங்கல்ல குழந்தைங்களுக்கு. ஆமா ஆமா, ஒவ்வொரு நேரம் வரான், ஒவ்வொரு நேரம் கிரேகி பண்றான். புட்டும் இன்னைக்கு ஓவர் குறும்பு. அவன் இப்ப யார்கிட்டயும் அவளுக்க போக மாட்டேங்கிறாங்க. மணி 11:30 ஆயிடுச்சு. இங்க ஒருத்தனை தூங்க வச்சாச்சு நாங்க.
இன்னும் ஒருத்தர் தூங்குவேனான்னு சொல்லிட்டு எங்களை சிட்டு பிடிக்க வச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மா சொன்ன மாதிரி ரைம்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேற என்னடா வேணும் உனக்கு? இதோ எங்க அவன் இதோ நீச்சல் அடிச்சுட்டு பாக்குற ஸ்டைல பாருங்க, தூங்குவேனான் உட்கார்ந்துருக்கான். அவங்க அப்பா அப்படிதான் போடுவான். எது பண்ண போற தெரியுமா? குட்டி குட்டிய நசுக்க போறான். சார் நீங்க எங்க எந்திரிக்கிறீங்க? சார் இப்ப மணி 9. சார் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து என் மடி தான் உட்காந்துருக்காரு. புட்டுக்குட்டி எடுத்தாலே ஓடி வந்துடுறான் மடியில் உட்காடுறதுக்கு. டேய் புட்டுக்குட்டிக்கு பால் கொடுத்தா வந்துடுறான். இங்கே பாருங்க என் மடியிலே தான் விளக்கறாரு இன்னைக்கு ஃபுல்லாக. இவர் என்ன பாச இன்னைக்கு ஓவராக கொஞ்சம் அடோ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  அப்பப்பா இவனை பார்த்துக்கலையா? நாங்கள் புட்டுக்குட்டியை பார்த்துக்கிறோமா, அதனால